கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு மே சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வீவர்ஸ் பாருங்கள், நான் சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு நான் மூடி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஆலு பரோட்டாவுக்கு ஆலு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மேஷ் பண்ணிடலாங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம், கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கலாம், இஞ்சி பவுடர் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, கஸ்தூரி மேத்தி வெந்தய இலை போட்டுக்கலாங்க, கொத்தமல்லியை போட்டுக்கலாங்க, ஓமம் போட்டுக்கலாங்க, சாரி சாட் மசாலா போட்டுக்கலாங்க, ஓமம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவை போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாங்க, சால்ட். இப்போ இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி மாவை நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன் நான் மாவு. அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, அதாவது ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான ஸ்டஃப்பிங் ஃபுட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஸ்டஃப்டு ஃபுட்டு கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து பரோட்டா செய்யலாம். இப்போ நாம் ஒரு உருண்டை எடுத்து பரத்திக்கலாங்க. பாருங்க, இந்த ஸ்டஃப்பிங் உருண்டை நல்லா பிடிச்சி இந்த பரத்தி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் நல்லா இதை வந்து தட்டிக்கோங்க. தட்டிட்டு இந்த சப்பாத்தியை நம்ம ஃபுல்லு மாதிரி ப்ளீட் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை பிடிச்சி நல்லா இதை வந்து அமுத்திட்டு நம்ம மாவு போட்டு திரட்டிக்கலாம். பாருங்கள் வீவர்ஸ், ஆலுக்கப் பரோட்டா ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, ஸ்டஃப்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த ஊறுகாய் வந்து நான் உங்களுக்கு கிச்சனில் பீனா கிச்சனில் போட்டிருக்கேன். அதாவது லெமனும் கேப்சிகமும் போட்ட ஒரு ஊறுகாய், இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் இதோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஆளுக்கப் பரோட்டா செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எனக்கு செய்யுங்க. உங்களுக்கு வந்து இந்த பரோட்டா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.